Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து சூப்பரான 90s kid பெட்டிக்கடை பால்கோவா தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பொரிகடலை எடுத்துக்கேன். உங்க வீட்ல ஏதாச்சும் 1 கப்ல 1 கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன். அடுத்து அதே கப்பால 1 கப் அளவு சீனி அளந்து எடுத்துக்கறேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன். இனிப்பு உங்களுக்கு கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும். அடுத்து வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கறேன். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப் அளவு நெய் சேர்க்க போறேன். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு இப்போ நெய் சேர்த்திருக்கேன். நெய் வந்து இப்ப நல்லா சூடாயிருச்சு. இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச பொரிகடலை மாவை இது கூட சேர்த்துக்கறோம். கடையில வந்து நெய்லாம் சேர்க்க மாட்டாங்க, எண்ணெய் டால்டா அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. நெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா என்னனாலும் சேர்த்து செய்யலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவை சேர்க்கணும். இப்ப நல்லா mix பண்ணிக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சுனா பொட்டுக்கடலை மாவை அரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேல இத வந்து கொட்டிக்க போறேன். ட்ரேல வந்து எண்ணெயோ நெய்யோ தடவணும்னு அவசியம் இல்ல. நமக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ஒட்டாது, ஈஸியா எடுக்க வந்துரும். கொஞ்சம் ஆறனதும் நம்ம வந்து கையை வச்சு ஷேப் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் சூடாவே இருக்கு, நான் வந்து சூடானப்பவே ஷேப் பண்ணி எடுக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஆறின பிறகு அந்த மாதிரி நம்ம கையை வச்சே அழுத்தி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அழுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறினதும் இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிரலாம். அவ்வளவுதான் சூப்பரான 90s kid பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. என்னோட குட்டி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னமுமே பக்கத்து கடையில வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவா. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான 90s kid பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா செஞ்சாச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இனி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.